ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் சாங்ஸு நோட்ஸோ எதுவும் இல்லை. நிறைய பேர் கேட்டாங்க, சார் இந்த நோட்ஸு எப்படி நாங்கள் பிடிஎஃப் எடுக்கிறது, அதுக்கு எதுவும் சாஃப்ட்வேர் இருக்கா அப்படின்னாங்க. அதுக்குன்னு ஈஸியான ஒரு சாஃப்ட்வேர் பாருங்கள், மிடி சீட் மியூசிக். இதுதான் அந்த சாஃப்ட்வேர். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னா இப்படி தான் வரும். அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபைல் போகணும், அதாவது மிடி சீட் பாருங்கள், மிடி சீட் மியூசிக். இப்போ நீங்கள் ஃபைல் போகணும், போயிட்டு ஓப்பன் பண்ணுங்க. இந்த மிடி ஃபைலுங்கிறது மை மியூசிக் மாஸ்டர் டிவிடி வாங்குறவங்களுக்கு அதில் இருக்கும். அதை இதில் ஓப்பன் பண்ணி நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். இல்லாதவங்க டிவிடி வாங்கி நீங்கள் அந்த இதெல்லாம் இந்த சாஃப்ட்வேரும் இந்த மாதம் ஃபெப்ரவரி டிவிடியில் சாஃப்ட்வேர் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த நோட்ஸ் எடுக்கிறோம் பாருங்கள். ஓப்பன் கொடுத்தோன்னே இது போல் வந்துடும். இது சிங்கிள் ஸ்டேவ் பாருங்கள், ரெண்டு இது இருக்கும், அதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது ஓப்பன். அதை போய் கொடுத்துட்டிங்கனாக்கா சிங்கிள் இதாக வந்துடும் ட்ராக்காக. பாருங்கள் ஜூமின் இதெல்லாம் இருக்குது. இப்போ லார்ஜ் நோட்ஸ் வேணால் பெருசாக இருக்கும், நோட்ஸ் கொஞ்சம் பெருசாக உங்களுக்கு தெரியும். நம்ம ஸ்மால் நோட்ஸ்லேயே வச்சுக்கலாம். அடுத்து வந்து இந்த லைன் ஹரிசாண்டல் இப்படி வச்சுக்கலாம், வெர்டிகல் வேணும்னா வெர்டிகல் வச்சுக்கலாம். அது போல் வாய்ப்பு இருக்குது. இப்போ கலர் பாருங்கள், யூஸ் கலர் கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே கலர் நோட்ஸாக இருக்கும் உங்களுக்கு. பக்கத்தில் இதில் வந்து அந்தந்த நோட் லெட்டர்ஸ் இருக்கும். இதே உங்களுக்கு கலர் இந்த எனக்கு இந்த சிக்கு வந்து ஒரு வேணும் அப்படின்னா நீங்கள் க்ரீன் மாற்றிட்டு க்ரீன் கலராக வச்சுக்கலாம். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா பாருங்கள் சி புறம் பாருங்கள் க்ரீனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட கலரையும் கொடுத்துக்கலாம். ஏன்னா வாசிக்கும் பொழுது பச்சைனா க்ரீன்னா நான் வந்து சி வாசிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். இது ஸ்பீடும் ஏற்றிக்கலாம், வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது. அடுத்து நோட்ஸில் பார்த்தீங்கன்னாக்க ட்ராக் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ட்ராக்கை நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணிக்கவும் முடியும். அதாவது மல்டி மிடி ஃபைல் இருந்துச்சுன்னா அதில் பண்ணலாம். இது சிங்கிள் மிடிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு ட்ராக் தான் இருக்குது. ஸோ அது போல் என்ன ரொம்ப ஈஸியான ஒரு சாஃப்ட்வேர் தான். இப்போ ப்ளே கொடுக்குறோம். நீங்கள் இதை ப்ளே பண்ணி பார்த்துக்கிட்டும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுதான் இந்த சாஃப்ட்வேரில் ஒரு அதாவது சிம்பிள் சாஃப்ட்வேர் இருக்குது. மியூசிக் சாஃப்ட்வேர் அதில் கொஞ்சம் நிறையா இருக்கும். இதெல்லாம் சிம்பிளாக ஓப்பன் பண்ணி நீங்கள் அப்படியே ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், ப்ளே பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். மேலே கீபோர்டு படத்தோடு இருக்கும், கீழே வந்து பர்டிகுலர் டாட்ஸ் நோட்ஸுக்கு பக்கத்துலேயே சிஆர் டிஆர் டி ஃப்ளாட்டா இ ஃப்ளாட்டா டா ஷார்ப்பா அப்படிங்கிறலாம் தெளிவாக இருக்கும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ மல்டி மிடி, அதாவது ஒரு கீபோர்டு, அது மிடி பற்றி நான் கிளாஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த மல்டி மீடியா எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறதுங்க பார்க்கலாம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னாக்க இந்த மிடி ஃபைல் எடுக்கிறோம். இதில் வந்து நாங்கள் ஆல்ரெடி மிடி ஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா ட்ராக்ஸ் இருக்கும், எல்லாமே கார்டு பேஸ் டோட்டலாக எல்லாமே இருக்கும். இப்போ ஹரிசாண்டலில் வச்சுட்டு இண்டிவிஜுவல் ட்ராக் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்ட்ஸ் எல்லாமே இருக்கும், பேஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம இதை ப்ளே கொடுத்து பார்க்கலாம், என்ன ப்ளே ஆகுதுன்னு பார்க்கலாம். இண்டிவிஜுவல் ட்ராக் எல்லாமே ப்ளே ஆகும். இதற்கான மிடி ஃபைல் எல்லாமே மை மியூசிக் மாஸ்டர் டிவிடியில் இருக்குது. வேண்டுங்கிறவங்க கேட்டு வாங்கிக்கலாம். இது போல் ஃபிலிம் சாங்ஸ்க்கும் இருக்குது, எந்த மிடி வேணுமாலும் கேட்டு வாங்கிக்கலாம். அந்தந்த டிவிடியில் போயிட்டுருக்கு. இந்த பிப்ரவரி மாதத்தில் இந்த சாஃப்ட்வேரும் அந்த டிவிடியில் கொடுக்குறோம். அதனால் நீங்கள் தேவைப்படுறவங்க கீழ்கண்ட எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைனா மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுக்கும் ஃபாலோ பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ இதை வந்துட்டு நம்ம பிடிஎஃப் ஃபைலாகவும் சேவ் பண்ணலாம். அதே போல் நீங்கள் வந்து இமேஜ் ஃபைலாகவும் சேவ் பண்ணலாம். இப்போ இது பாருங்கள், இந்த மாதிரி கலர்ஃபுல்லாகவே இருக்கும் உங்களுக்கு. அப்படியே பிடிஎஃப் ஃபைலு இமேஜாகவும் ஸ்டோர் பண்ணலாம். இமேஜுங்கிறது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும், பிடிஎஃப் ஃபைலாகவே நம்ம சேவ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நான் வந்து சேவ் பண்ணுறேன். சேவ் கொடுத்தாச்சு, சேவ் ஆகிடும். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஃபைலை திறந்து பார்க்குறோம். ஸோ இது போல் உங்களுக்கு டைட்டிலோடு வந்துடும். நீங்கள் இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் புக்காக வச்சுக்கலாம். நிறையா
நிறையா மிடிப்பையில் வந்துச்சுன்னா இதுமாரி நீங்கள் ஒரு புக் ஃபார்மெட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். லேர்னர்ஸுக்கு வந்து பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இதுதான் இந்த சாஃப்ட்வேரோட டீட்டெயில். இது இந்த சாஃப்ட்வேர் இந்த மாதம் சிடியில், அதாவது ஃபிப்ரவரி மை மியூசிக் மாஸ்டர் டிவிடியில் டேட்டாவில் இந்த சாஃப்ட்வேர் இருக்குது. நீங்கள் வாங்கி பயன்பெறுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து மியூசிக் மியூஸ்கோர்னு ஒரு சாஃப்ட்வேர், அதை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.